அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவண்ணா யமுனாஸ்ரீ. நான் 12ஆம் வகுப்பு முடித்துள்ளேன். எனது ஊர் சங்கராபுரம் தேவகோட்டை ரஸ்தாம். நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நட்பை விட சிறந்தது வேறெதுவும் இல்லை. இறைவன் படைத்த ஈடு இணையில்லா படைப்பு மானிட படைப்பு. இத்தகு பெருமைக்குரிய மானிடனுக்கு கிடைத்த சிறந்த உறவு என்றால் அது நட்பு என்ற உறவாகத்தான் இருக்க முடியும். நட்பு என்பது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஓர் உறவாகிவிட்டது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுதான் நட்பு. நண்பனை போல சிறந்த உறவு என்றால் வேறெதுவும் இல்லை. இப்படி நிறைய கருத்துக்கள் உண்டு. ஏனென்றால் சிறந்த நட்பில்தான் பொறாமை, போட்டி, கர்வம், நான் என்ற அகங்காரம், இப்படி எதுவும் இருக்காது. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பழகக்கூடிய உறவு என்றால் அது நட்பு என்ற உறவாகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் நட்பு இல்லாத வாழ்க்கை நரம்பு இல்லாத வீணையை போன்றது என்பார்கள். ஏனென்றால் அந்த இசைக்கருவியான வீணையில் உள்ள நரம்புகளை மீட்டும் பொழுது வீணையிலிருந்து வரும் இசையில்தான் அந்த வீணைக்கான மதிப்பே இருக்கிறது. அந்த வீணையில் நரம்புகள் இல்லை என்றால் அது வெறும் விறகு கட்டைதான். அதில் எந்த ஒரு பயனும் இருப்பதில்லை. அதுபோலதான் வாழ்க்கையும். நட்பு இல்லாத வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையை போன்றது. கஷ்டத்தை மறக்க வைப்பவன் நண்பன், நரகத்தை சொர்க்கமாக்குபவன் நண்பன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பெரியவர்கள் வந்து ஆறுதல் கூறினாலும் இல்லாத ஒரு தைரியம் ஒரு நண்பன் நம்மிடம் வந்து நமது தோளை தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை, கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என்று சொன்னாலே போதும், ஒரு தனி தைரியம் வரும். ஏனென்றால் இனம், மதம், சமயம், மொழி, நாடு என்ற எல்லா தடைகளையும் தாண்டி உள்ளப்புணர்ச்சி கொண்டு பழகும் உறவுதான் நட்பு. வானவெள்ளின் வண்ணம் போல் சாதி மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் நட்பு என்ற ஒன்றில் ஒன்றுபட்டு வாழ்பவர்கள் நண்பர்கள். உன்பொருள் என்பொருள் என்பது நட்பினில் இல்லையே, நண்பர்களில் ஆண் என பெண் என பேதமும் இல்லையே, பூவாசமாய் சேர்ந்திடும் என்ற கூற்றிற்கு ஏற்ப நட்பு உயர்ந்து நிற்கிறது. நண்பரும் வாழ்க்கை துணையும் ஒன்றே. கணவன் மனைவி உறவு அமைதல் போன்று நல்ல நண்பர்கள் அமைவதும் முன்ஜென்ம பந்தமாகும். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி எறிதும் செம்புள பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று வரும் குறுந்தொகை பாடல் உறவு முறையில்லாத ஆணும் பெண்ணும் அன்பில் கலந்துவிட்ட நிலையை உணர்த்துகிறது. இது நட்பிற்கும் பொருந்தும். கிரேக்க மேதை சாக்ரட்டீஸ் தனது நண்பர் மீது கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சிறிய கதை. ஒருமுறை கிரேக்க மேதை சாக்ரட்டீஸ் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பரை பற்றி ஒருவர் கூற முயன்றார். உடனே சாக்ரட்டீஸ், நான் உங்களிடம் 3 கேள்விகளை கேட்கின்றேன், அதற்கு நீங்கள் ஆம் என பதிலளித்தால் என் நண்பரை பற்றிய விஷயத்தை என்னிடம் கூறுங்கள் என்றார். உடனே அவரும் கேள்விகளை கேளுங்கள் என்றார். முதல் நற்றிணையின் வெற்றிப்படிகள் கேள்வி. நீங்கள் அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுத்தான் கூறுகின்றீர்களா என்று. அதற்கு இல்லை என்று பதில் வந்தது. இரண்டாவது கேள்வி, நீங்கள் அவரை பற்றி நல்ல விஷயத்தை தான் கூறப்போகின்றீர்களா என்று. அதற்கும் இல்லை என்றே பதில் வந்தது. இறுதியாக மூன்றாவது கேள்வியை கேட்டார் சாக்ரட்டீஸ். நீங்கள் என் நண்பரை பற்றிய விஷயத்தை கூறுவதனால் யாரேனும் அதனால் பயனடைவார்களா என்று. அதற்கும் இல்லை என்றே பதில் வந்தது. நல்ல விஷயம் அல்லாத, நேரடியாக பார்க்காத அந்த என் நண்பரை பற்றிய விஷயத்தை தயவு செய்து என்னிடம் கூற வேண்டாம் என்று விரட்டி அடித்து விட்டார். இதிலிருந்து கிரேக்க மேதை சாக்ரட்டீஸ் தன் நண்பர் மீது கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. சிறந்த ஒரு நண்பன் தன்னை எந்த வகையிலும் தவறான வழியில் விடமாட்டான் என்பதையும், நேரம் காலம் பார்க்காமல் உதவி செய்பவன் நண்பன் என்பதையும் நாம் தலை நிமிர்ந்து கூற முடியும். நட்பு என்பது
மலரை போல அல்ல. ஒரு நாளில் பூத்து உதிர்ந்து விடுவதற்கு அது வானில் இருக்கும் நட்சத்திரத்தை போல வானம் இருக்கும் வரை இருக்கும். நண்பன் என்றவன் நம் வாழ்நாள் முழுவதும் நமது நிழல் போல் கடைசி வரை இருப்பவன் என்பதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார். ஆகையால் நட்பை விட சிறந்தது வேறதுவும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நற்றினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.